இந்த விளக்கு நாங்கள் நிறையா கிஃப்ட்டுக்குமே கொடுத்துட்ருக்குறோம். சுவாமி நல்லா குட்டியாக அழகாக வச்சு அது மேலே விளக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. 6 இன்ச்சில் அவ்வளோ அழகாக அண்ணம் மேலே இருக்கக்கூடிய சரஸ்வதி இருக்காங்க. சங்கு, சக்கரம், நாமம், பெருமாளோடு இருக்கக்கூடிய விளக்கு. பாக்ஸில் அவ்வளோ அழகாக நவகிரகங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. அதோட ஒர்க்குமே அவ்வளோ டீட்டெயிலாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதை கையில் எடுக்கவே வந்து ஒரு பழைய காலத்து பொருளை கையில் எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய பாக்ஸ். அழகாக தனித்தனி விளக்கில் சங்கு சக்கரம், இந்த முடி கைப்பிடியே வந்து அன்னமாக இருக்குது. இதை அழகாக டைட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோமாஸ்கந்தர் நம்ம எல்லா சிவன் கோவிலையும் பார்த்துருப்போம். சிவனும் அம்பாளுக்கும் நடுவில் முருகர் நின்றுட்டுருப்பார். வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய நிறைய புது பொருட்கள் பார்க்க போகிறோம். தினம் தினம் புதுசு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது ரொம்ப அழகாக சங்கு சக்கரம் விளக்கு புது வடிவில் வந்திருக்கு. அது மாதிரி பெருமாள் விளக்குன்னு ஒன்று வந்திருக்கு. நம்ம சின்ன சைஸில் நிறையா காமிச்சோம். அது மாதிரி ரொம்ப பெருசும் இருந்தது. இப்போ நல்லா குட்டி சைஸில் மீடியம் சைஸ்லேயும் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி ஆன்டிக் மாடலில் நிறைய பாக்ஸஸ் வந்திருக்கு. ஜுவல் பாக்ஸ், அது மாதிரி ஒரு வேல்யூவான ஒரு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும். ரொம்ப அழகழகான பாக்ஸஸும் இப்போ வந்திருக்கு. வாங்க இந்த பதிவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கற்பக விருட்சம் விளக்கு வந்து பெரிய சைஸில் வந்தது. இப்போ அதில் கொஞ்சம் சின்னது, பீடம் கொஞ்சம் சின்னதாக கொடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய கற்பக விருட்சம் விளக்கு. இந்த விளக்கு நாங்கள் நிறையா கிஃப்ட்டுக்குமே கொடுத்துட்ருக்குறோம். மொத்தமாக கிஃப்ட் வாங்குறவங்க இந்த மாதிரி விளக்கு கூட வாங்கி அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காகவும் வாங்குகிறாங்க. குபேர விளக்கு பொதுவாக காயினில் அந்த மாதிரி எல்லாம் தான் வந்துட்டு இருந்தது. இப்போது அந்த லக்ஷ்மி மேலே வந்து ஸ்வர்ண லக்ஷ்மியும் கீழே வந்து குபேரர், குபேரரோட மனைவியோடு உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு. நல்லா பெரிய பெருசாக கொடுத்துருக்காங்க. விளக்குமே பெருசு. சுவாமி நல்லா குட்டியாக அழகாக வச்சு அது மேலே விளக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. சரஸ்வதி 4 இன்ச்சு 4.5 இன்ச்சில் சரஸ்வதி அன்னம் மேலே இருக்கிறது வந்துட்டு இருந்தது. அதுக்கு அடுத்த சைஸ் வருமானு நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க. இப்போது 6 இன்ச்சில் அவ்வளோ அழகாக அன்னம் மேலே இருக்கக்கூடிய சரஸ்வதி இருக்காங்க. ஆரத்தி, ஆன்டிக் ஆரத்தின்னு சொல்லுவோம். ரொம்ப அழகாக 5 முகத்தோடு இருக்கக்கூடியது. மயில் நடுவில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஆரத்தி. கைப்பிடி பிடிக்கவுமே ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டில் ஆரத்தி காட்டுறதா இருந்தாலும் சரி, அலங்காரமாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ஆரத்தி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த விளக்கு வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இது முன்னாடி வந்துட்டு இருந்தது, அப்புறம் நடுவில் ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப இந்த சின்ன சைஸ் விளக்கு வந்திருக்கு. அழகாக அண்ணன் வந்து அதோட வாள்லையும் ஒரு விளக்கு தொங்குற மாதிரி, அதோட வாயில் இன்னொரு விளக்கு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு. ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதில் பெரிய சைஸ் இருக்குது. 4.5 கிலோ வரைக்கும் வெயிட்டோட ரொம்ப பெரிய சைஸ் விளக்கு இருக்குது. இப்போ திரும்ப சின்ன சைஸ் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு. சங்கு, சக்கரம், நாமம், பெருமாளோடு இருக்கக்கூடிய விளக்கு. ரொம்ப அழகாக பெருமாள் வந்து மேலே அவருடைய முகம் இருக்கும். ரெண்டு பக்கம் சங்கு சக்கரம், நடுவில் ஒரு சின்ன நாமம். அதுக்கு முன்னாடி அவ்வளோ அழகான விளக்கு. இது வெள்ளியில் வரக்கூடிய மாடல். அது அப்படியே வந்து பித்தளையில் நல்ல வார்ப்பில் ஹெவியாக அழுத்தம் திருத்தமாக கொண்டிருக்காங்க. அந்த விளக்கில் எந்த டிசைனும் இல்லாமல் பிளெயினாக கொடுத்துருக்கிறது இன்னுமே அழகாக இருக்குது. ரொம்ப அழகான விளக்கு. உயரம் பார்த்தோன்னா 6 to 7 இன்ச்சு இதோட உயரம். பாக்ஸில் அவ்வளோ அழகாக நவகிரகங்களையும் கொண்டிருக்காங்க. சுவாமியை உள்ளே வச்சு நவகிரகங்கள் சுற்றி இருக்கிற மாதிரி வச்சுக்கக்கூடிய பாக்ஸு. சூரியனுக்கு வந்து 7 குதிரையோடு இருக்கக்கூடிய ரதத்தில் சூரியன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எல்லா நவகிரக தேவதைகளும் இதில் இருக்கிறாங்க. 9 கிரகங்களும் இருக்கிற மாதிரி இது வந்து உள்ளே வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே நாம் சிவலிங்கம் வச்சுக்கலாம், அல்லது சுவாமி இதை நம்ம வழிபடக்கூடிய சுவாமி கூட வச்சுக்கலாம். அதுக்காகவே இந்த பாக்ஸ் வந்து தனியாக பண்ணியிருக்காங்க. நல்லா ஹெவியாக இருக்கு. ஆன்டிக் மாடலில் நவக்கிரக பாக்ஸ், ஜுவல் பாக்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக டிசைனோடு வந்திருக்கிறது. சுற்றி வந்து பூ டிசைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இலைகள் இருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. மேலே இருக்கிற டிசைனுமே அவ்வளோ நேச்சுரலாக அழகாக கொடுத்துருக்காங்க. செவ்வக வடிவத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பாக்ஸ், இது ரவுண்டாக கொடுத்துருக்கக்கூடிய பாக்ஸ். இந்த 3 மாடலுமே இப்போ புதுசாக வந்திருக்கு. இது வந்து லைட் வெயிட்டில்
ஒயிட் மெட்டலில் கூட வரலாம். பட் இது வந்து பிராஸில் வந்திருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது, ஹெவியாக இருக்குதுன்னு ஒன்று லைஃப் லாங் இது இருக்கும். ஸோ நம்ம யாருக்காவது ஒரு ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொருளை வந்து நம்ம கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குள்ளே வச்சு கூட நம்ம வந்து கொடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அதோட ஒர்க்குமே அவ்வளோ டீட்டெயிலாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதை கையில் எடுக்கவே வந்து ஒரு பழைய காலத்து பொருளை கையில் எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய பாக்ஸ். பெருமாள் விளக்கு, குட்டி பெருமாள் விளக்கு, அவ்வளோ அழகாக ஆன்டிக் மாடலில் சின்ன பெருமாள் வச்சு அது கீழே விளக்கும் வச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. சின்னதாக பெருமாள் விளக்கு வந்து நம்ம மொத்தமாக கிஃப்ட் கொடுக்கறதுக்கு கூட இது நீங்கள் வாங்கிக்கலாம். சங்கும் சக்கரத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு, அழகாக தனித்தனி விளக்கில் சங்கு சக்கரம் நடுவில் நம்ம பெருமாள் வச்சு நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னாலும் செட் பண்ணலாம். பெருமாள் விக்கிரகத்துக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் நம்ம சங்கு சக்கர விளக்கு வச்சு ஏற்றலாம். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அலங்காரமாக நாம் சுவாமிக்கு வந்து பூவெல்லாம் சாத்தும்போது இந்த ரெண்டு பக்கமும் விளக்கு வச்சு அந்த விளக்கு ஏற்றும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். தூபம், தூப்தானின்னு சொல்லுவோம், சாம்பிராணி போட்டு வைக்கிறதுக்காகவே இருக்கக்கூடியது. அழகாக இதில் சாம்பிராணி போட்டு மேலே அந்த மூடி போட்டு மூடியும் வைக்கலாம். அந்த மூடி கைப்பிடியே வந்து அன்னமாக இருக்குது, இது அழகாக டைட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அந்த மூணு கால் இருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. அலங்கார பொருளாக கூட நாம் இதை வச்சுக்கலாம். மாரியம்மன் அழகாக 10 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன், நிறைய பேருக்கு தனியாக கருமாரியம்மன் வந்து நாகத்தோடு இருக்கிறது வந்து கருமாரியம்மன் சொல்லுவோம். தனியாக எனக்கு ஒரு 10 இன்ச் உயரத்தில், ஏன்னா 3 இன்ச் இருக்குது, 5 இன்ச் இருக்குது, 6 இன்ச் இருக்குது, திருவாச்சியோடெல்லாம் இருக்குது, தனியாக வேணும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டதுனால வர வச்சோம். ரொம்ப அழகாக கருமாரியம்மன் 9 to 10 இன்ச் உயரத்தில் நாக கொடைப்பிடிச்சு இருக்கிற மாதிரியான உருவம். சோமாஸ்கந்தர் நம்ம எல்லா சிவன் கோவிலையும் பார்த்துருப்போம். சிவனும் அம்பாளுக்கும் நடுவில் முருகர் நின்றுட்டுருப்பார், அதுதான் சோமாஸ்கந்தர்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகான கோலம், அதை வந்து நல்ல பெரிய சைஸில் இப்போது நாம் செஞ்சுருக்குறோம். இது நம்ம நிறைய ரீல் பண்ணியெல்லாம் போட்டிருக்கிறோம். அதிலிருந்தும் நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. இப்போ ரொம்ப நாள் கழித்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம். சோமாஸ்கந்தர் 1 அடி உயரத்தில். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ஜுவல் பாக்ஸ், அது மாதிரி மாரியம்மன், சங்கு சக்கரம் விளக்கு, பெருமாள் விளக்கு, இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்டில் போய்ட்டு ஈஸியாக நீங்கள் வாங்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு, இந்த வீடியோவில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டிங்கன்னா போதும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் காலையில் 10 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் வரக்கூடிய என்கொயரி எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவாங்க. ஃபோனை எடுக்கலைன்னாலும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா இமிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.